Hello students, welcome to Hiba Max 8th Standard Max Chapter 1 Example 1.36 பார்க்கலாம். Find the value of 4 power minus 3. 4 power minus 3 னு கொடுத்துருக்காங்க. So, இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 4 power minus 3. Questionல, பவரில் மைனஸ் இருக்குன்னா நம்ம எப்படி எழுதணும்? கொடுத்துருக்க குவெஷனை 1/ல எழுதணும். அப்போ மைனஸ் பவர் ப்ளஸ்ஸாக மாறிடும். புரியுதுங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்க குவெஷனில் பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம டேர்ம் அப்படியே 1/ன்னு எழுதணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 1/4 க்யூப்னா 4 × 4 × 4 க்யூப்னா 3 வாட்டி எழுதணும். 4 × 4 = 16, 16 × 4 = 64. ஸோ 4 power minus 3 வேல்யூ 1/64. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும்? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன், 1/2 power minus 3. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க க்வெஸ்சனில் மைனஸ் 3 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, 1/2 power minus 3 கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற 2 நியூமரேட்டர் கொண்டு வரணும்னு அர்த்தம். அப்போ தான் பவர் வந்து மாறும். கீழே இருக்கிற 2 நியூமரேட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிட்டு 3 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 2 power 3 அர்த்தம். இது நம்ம ப்ராக்கெட்டில் கூட எழுதலாம், ஏன்னா ப்ளஸ் எழுதியிருக்கனால. 2 power 3 என்ன அர்த்தம்? 2 × 2 × 2 2 வந்து 3 வாட்டி மல்டிபிள் பண்ணும். 2 × 2 = 4, 4 × 2 = 8. ஸோ 1/2 power minus 3 வேல்யூ என்ன? 8. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா, −2 power 5 × −2 power −3. சரிங்களா? இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கண்டிஷன் சொல்லித்தரேன். −2 power 5 × −2 power −3 நான் சைடில் எழுதுகிறேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, a^m × a^n. ரெண்டு பேஸும் ஈக்குவல், −2 −2. பவர்ஸ் மட்டும் மாறும். அண்ட் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பேஸ் ஒரு வாட்டி எழுதிட்டு பவரை ப்ளஸ் பண்ணலாம். புரியுதா? பேஸ் ஒரு வாட்டி எழுதிட்டு பவரை ப்ளஸ் பண்ணும். பேஸ் என்னது? −2. பவர் எம் இருக்கிற இடத்துல 5, என் இருக்கிற இடத்துல −3. ஸோ −2, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. அப்போ −2 power 2 என்ன அர்த்தம்? −2 × −2. −(-) + 2 × 2 = 4. ஸோ 4 தான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த சம் பார்க்கலாம். லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3/2 / 3/-2. ஸோ சொல்யூஷனில் 3/2 / 3/-2. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால் என்ன சொன்னேன்? அது அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் ஆகிடும்னு சொன்னேன்னா. ஆல்ரெடி இருக்க 3/2 எழுதிட்டு இன்டூ போடுங்க, ஏன்னா இது மேலே வரப்போகுது. இன்டூ 3 power −2 என்ன ஆகிடும்? இப்போது +2. இப்போது பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று சம்மில் பண்ண அதே கண்டிஷன், பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? ப்ளஸ் பண்ணலாம். இப்போ 3 power 4. 3 power 4 3 × 3 × 3 × 3 = 3 3 = 9, 9 3 = 27, 27 3 = 81. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது பவர் கான்செப்ட் தெரியணுன்றதுக்காக தான் இந்த ப்ளஸ் பண்ணிவிட்டு 4 பண்ணிவிட்டு செய்கிறேன். பவர் கான்செப்ட் வந்து இப்போது வேண்டாம் அப்படின்னா இந்த ரெண்டு இதுவும் வேணாம், அப்படியே கீழே எழுதலாம். 3 square 3 ரெண்டு வாட்டி எழுதணும். √3 square மறுபடியும் 3 ரெண்டு வாட்டி எழுதிட்டு 81 எழுதிடலாம். ஆனால் இப்போ நம்ம செய்கிறது வந்து பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸோட எக்ஸசைஸ். அப்போ வந்து ஒரே பேஸ் இருந்து பவர் இருந்துச்சுன்னா நம்ம அதை ப்ளஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் நான் இதை வந்து செஞ்சுருக்கேன். சரிங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.